ஹாய் வச்சி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் கேர்ள்ஸ் ஃபைண்ட் அட்ராக்டிவ் இன் அ கை. நான் இப்போ சொல்ல போகிற சில பாயிண்ட்ஸ் வந்து பொண்ணுங்க மட்டும் பசங்கக்கிட்ட அட்ராக்டிவாக பார்க்குற விஷயம் கிடையாது. ஒரு பையனே ஒரு பையனை அட்ராக்டிவாக பார்ப்பான். இது மாதிரியான குவாலிட்டிஸ் இருக்குது, இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, ஒரு பையனுக்கே வந்து ஒரு பையனை பார்க்கும்போது வா இட்ஸ் சூப்பர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேன்லியான வாய்ஸ் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். நம்மளே லைஃப்பில் சொல்லியிருப்போம், ஒரு ஸ்டேஜில் வந்து வாய்ஸ் செம்மையாக இருக்கட அப்படி கேட்கும் போதே ஒரு மாதிரி ஒரு அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அது மாதிரியான வாய்ஸ் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம அர்ஜுன் தாஸ் இருக்கார்ல, அவரோட வாய்ஸ் எப்படி இருக்கும்? அந்த கைதி படம் வில்லன் தான், அது ஒரு மாதிரி குரலே வந்து வேறு மாதிரி இருக்கும் தெரியுமா, டேய் என்னடா சொல்கிற அப்படின்னு. ஸோ இது மாதிரி வாய்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். அதுக்குன்னு ரகுவரன் மாதிரி பேசாதீங்க, என்னடா அது மாதிரி வேணாம். ஒரு மாதிரி மேன்லியாக இருக்கணும், ஒரு அத்தாரிட்டி அண்ட் டிமீனியன் இருக்கணும். சொல்லும் போதே பேசும் போதே வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு ஈர்ப்பு வரணும் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, ஸ்ட்ராங் ஐ கான்டாக்ட். இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷனும் சரி, இந்த ஐ கான்டாக்ட் அப்படின்னாலே வந்து ஒரு பயம், ஒரு அல்லு வருது. ஆனால் கண்ணை பார்த்து ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னா, ஹீ இஸ் கான்ஃபிடென்ட் அப்படின்றது அர்த்தம். இப்போ வந்து ஒரு பழமொழியோ ஒரு ஒரு சேயிங் இருக்குது, இதயத்துக்குள்ளே நீங்கள் புகிரணும் அப்படின்னா கண்ணு வழியாக தான் புகிர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. ஸோ மெயின்டைன் ஸ்ட்ராங் ஐ கான்டாக்ட். அதுக்குன்னு வந்து பயங்கரமாக அப்படியே முறைச்சிக்கும் அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. பார்க்கும் போதே அப்படியே வந்து ஒரு சார்மிங்காக, ஒரு கரிஷ்மேட்டிக்காக, அது மாதிரியான ஒரு ஐ கான்டாக்ட் இருக்கணும். மூணாவது, ஹவ் யூ ஹோல்ட் யுவர் செல்ஃப் அண்ட் ஹவ் யூ சிட் டவுன், ஹவ் யூ மெயின்டைன் யுவர் பாஸ்டர், இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு இடத்துல வந்து எப்படி உக்காடுறீங்க, உங்களை நீங்கள் எப்படி கேரி பண்ணிக்கிறீங்க, எப்படி நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் மித்தவங்கள்கிட்ட காமிக்கிறீங்க அப்படின்றது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சும்மா சொங்கி மாதிரி சேரில் இப்படியோ அப்படியோன்னா உட்காரக்கூடாது, உக்காந்துமா அப்படியே நல்லா நிமிந்து இப்படி உக்காருங்க, ஷோல்டர்ஸை ஒய்டன் பண்ணி அப்படியே இப்படி உக்காந்து பேசுங்க, கால் மேலே லைட்டாக கால் போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, ஒரு சோஃபா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்து உக்காருங்க. இதுவுமே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை வந்து எக்ஸிபிட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. ஸோ உக்காரும் போது, நிற்கும் போது, நடக்கும் போது உங்களை எப்படி நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க, அவங்க எப்படி மித்தவங்ககிட்ட காமிச்சிக்கிறீங்க அப்படின்றது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இட் வில் மேக் யூ வெரி வெரி அட்ராக்டிவ் கைஸ். நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்பிங் தம் வித் தேட் பேஷன். இப்போ பேஷன் வரும்போது உதவி பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, ஏன்னா ஒரு ஒருத்தவங்களோட பேஷன் வித்தியாசமாக இருக்கும். உங்கள் பேஷன் வேறு, என் பேஷன் வேறு கண்டிப்பாக. இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பேஷன் இருக்குது, ஆனால் அது உங்கள் பேஷனாக இருக்காது. ஆனால் அவங்களுக்காக நீங்கள் இறங்கி போய் சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க. ஓய், உனக்கு என்ன ஸ்டாம்ப் கலெக்ஷன்னா ரொம்ப பிடிக்குமா, உனக்கு நைஜீரியா எங்கேருந்து உனக்கு ஸ்டாம்ப் இறக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவங்க பேஷனுக்காக நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, ஆனால் நம்மளுக்கு வந்து அது எப்படி பண்ணுறது தெரியல அப்படின்ற போது, நம்மளோட ஃப்ரெண்ட் யாராச்சும் ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ண வரானா, அவனை எப்படி பார்ப்போம், சார் ரொம்ப தேங்க்ஸ்டா, இட் இஸ் ஸோ குட்ரா, இட்ஸ் அ குட் ஃபீலிங் டா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான். லாஸ்ட் பாயிண்ட், அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேவிங் அ ஹெல்தி ஆர்கியூமெண்ட் ஒரு கான்வர்சேஷன். ஒரு ஹெல்தியான ஆர்கியூமெண்ட்டோ இல்லை ஹெல்தியான கான்வர்சேஷனோ எப்பயுமே நம்ம மனசுக்குள்ளே நிற்கும். இந்த ஹெல்தியான கான்வர்சேஷன்லேயும் ஆர்கியூமெண்ட்லேயும் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து துன்பட மாட்டாங்க, பட் தே வில் லேர்ன் சம்திங். ஆர்கியூ பண்ணுறதில் வச்சு தே லேர்ன் சம்திங், அந்த பர்சனுக்கு தெரிய வரும், ஓ இவனுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு, நல்லா கன்வே பண்ண தெரியுது அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. யூ ஆர் ஆல்சோ அ நாலேஜபிள் பர்சன் அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. யூ வில் நாட் ஆல்வேஸ் சே எஸ், நம்ம சொல்கிற எல்லாத்துக்கும் வந்து எஸ் சொல்லிகிட்டே இருக்க மாட்டான், அவன் வந்து கவுண்டர் ஆர்கியூமெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு அறிவு இருக்குது, நம்ம சொல்கிறதுல வந்து தப்பு இருக்குது அப்படின்னா அதை அவன் சூப்பராக கரெக்ட் பண்ணுறான். திஸ் இஸ் கால் ஹெல்தி ஆர்கியூமெண்ட். அதை விட்டுட்டு கண்டமானே, ஏய் உனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ பேசக்கூடாது அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடாது. ஹெல்தியாக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் குட். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஒரு அஞ்சு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இட் இஸ் வெரி வெரி அட்ராக்டிவ், பசங்களோட பார்வையிலே சரி, பொண்ணோட பார்வையிலே சரி, இட் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ். இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக டெவலப் பண்ணிக்க முடியும், நான் அதை நான் முழுசாக நம்புகிறேன். நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.